வணக்கம், என் பேர் வந்து டாக்டர் லாவண்யா சமசிவம். நான் ஒரு மனநல மருத்துவர். இந்த COVID-19 காலகட்டத்தில் எப்படி உங்கள் மனநிலையை ஆரோக்கியமாக வச்சிருக்கலாம்ன்றதை பற்றி தான் இன்றைக்கு கதைக்க போகிறேன். இன்றைய காலகட்டத்தில் கென விஷயம் எங்களை சுற்றி வர வந்து நிச்சயம் இல்லை, மற்றது எங்களோட கட்டுப்பாடில் இல்லை. கென பேருக்கு அவங்க வேலை நிச்சயம் இல்லை, பண வரவுகள் நிச்சயம் இல்லை, உடல் ஆரோக்கியம் நிச்சயம் இல்லை. இந்த மாதிரி காலகட்டத்தில் எங்களுக்கு பதட்டமாக ஃபீல் பண்ணுறதோ, கோபமாக ஃபீல் பண்ணுறதோ, கவலையாக ஃபீல் பண்ணுறதோ எல்லாம் வந்து நார்மல் உணர்ச்சிகள், நார்மல் எமோஷன்ஸ். ஓகே, நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணால் நீங்கள் வந்து என்னத்துக்காண்டி அப்படி ஃபீல் பண்ணுறீங்களான்னு கொஞ்சம் யோசிங்கோ. ஓகே, ஸோ ஐ திங்க் என்ன பேருக்கு வந்து அவள் என்னென்ன உணர்ச்சிகள் ஃபீல் பண்ணணுன்றதே அவைக்கு தெரியாது. பட் அது என்னத்துக்காண்டி அதை ஃபீல் பண்ணுறதுன்றதையும் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஓகே, ஸோ உங்களுக்கு பதட்டமாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்னத்துக்காண்டி பதட்டப்படுறீங்க? இது வந்து உங்களுக்கு இந்த வைரஸ் வந்துடும்னு பயப்படுறீங்களா? அல்லாட்டிக்கு உங்களுக்கு முன்னாடி மோர்கேஜ் கட்டி இல்லாமல் இருக்குன்னு பயப்படுறீங்களா? என்னத்துக்காண்டி பயப்படுறீங்களான்றது யோசிங்க. ஓகே, அதுக்கு பிறகு வந்து நீங்கள் பயப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்காண்டி யோசிங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ வீட்டில் குவாரண்டைனில் இருக்கிறீங்க, நீங்கள் வெளியில் போகிறதில்லை, போனால் க்ரோசரி கடைக்கு மட்டும்தான் போகிறீங்க, பப்ளிக் ஹெல்த் கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, வீட்டை வந்து கை கழுவுறீங்க, இதெல்லாம் செய்கிறீங்கண்டா உங்களுக்கு இந்த வைரஸ் வரத்துக்கு சான்ஸ் வந்து குறைவு. ஓகே, அப்போ உங்களோட பயத்துக்கு வந்து எனக்கு அர்த்தம் இல்லை. அது மாதிரி வந்து நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களோட கட்டுப்பாடில் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் உங்களோட கட்டுப்பாடில் இல்லை என்றும் யோசிக்கணும். ஓகே, ஸோ இந்த வைரஸ் வந்து உங்களோட கட்டுப்பாடில் இல்லை, ஆனால் வந்து நீங்கள் பப்ளிக் ஹெல்த் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறது அது வந்து உங்களோட கட்டுப்பாடில் இருக்குது. அது மாதிரி வந்து மோர்கேஜ் நீங்கள் கட்டித்தான் ஆகணும், அது உங்களோட கட்டுப்பாடில் இல்லை, ஆனால் உங்களோட பேங்க்கை கால் பண்ணி உங்களோட மோர்கேஜ் பேமெண்ட்ஸ் தள்ளி போகிறது அது உங்களோட கட்டுப்பாடில் இருக்குது. ஸோ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களோட கட்டுப்பாடில் இருக்கோ அதுகளெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி செய்யுங்க. ஓகே, அது மாதிரி வந்து நாங்கள் முதல் வேலைக்கு போய்க்கலையோ, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய்க்கலையோ, எங்களோட நாளுக்கு வந்து கிணக்கு ஸ்ட்ரக்சரும் ரூட்டீனும் இருந்தது. ஓகே, ஸோ ரவுண்ட் இந்த டைமுக்கு நாங்கள் உழும்புவோம், இந்த டைமுக்கு நாங்கள் படுப்போம், இந்த டைமுக்கு சாப்பிடுவோம். அப்படி ஸ்ட்ரக்சரும் ரூட்டீன் இருக்கிறது வந்து எங்களோட மனநிலைக்கு ஒரு நல்ல விஷயம். இது எஸ்பெஷலி வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விஷயம். இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ருட்டீன் இருக்கிறதால இவை கூட சேஃபாகவும் செக்யூராகவும் ஃபீல் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இல்லைமெண்டா உங்களோட டேக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்சரை கொண்டு வாங்க. அதுக்காண்டி வந்து நீங்கள் எக்ஸாக்ட்லி இந்த டைமுக்கு தான் உள்ள மோடி தான் சாப்பிடணும் ஒன்று ரிஜிடாக இருக்கணும் மட்டும் இல்லை, பட் ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி முதல் கிணவேர் வந்து இப்போ இந்த COVID-19 டைமில் வந்து கிண கஷ்டங்கள் என்ன வைக்கிறேன்னா ஒரு கஷ்டமான டைம். ஓகே, ஆனாலும் நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு எங்களை சுற்றி வர நடக்கிறத வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், எல்லாத்தையும் எதிர்க்கலாம். ஓகே, ஸோ ஏற்றுக்கொள்வது வந்து இட் டசன்ட் மீன் வந்து ஓகே எனக்கு இந்த சுச்சுவேஷன் நடக்கிறதால எனக்கு ஹாப்பி அண்டு. ஓகே, ஸோ ஏற்றுக்கொள்வது வந்து இட் குட் ஈவன் மீன் ஓகே எனக்கு வந்து இந்த வைரஸ் சுச்சுவேஷன் நடக்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல, இதிலெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் இதுதான் எங்களோட சூழ்நிலை, அதை நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன். ஓகே, ஏற்றுக்கொள்வது வந்து எங்களோட மனநிலைக்கு ஒரு பெட்டர் வே. ஓகே, அது மாதிரி வந்து நீங்கள் வந்து எவ்வளவு நீங்கள் எங்கேருந்து உங்களோட நியூஸ் ரொம்ப வந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறீங்க, பட் எவ்வளவு நியூஸ் பார்க்குறீங்களன்றதையும் கவனிச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஆன்லைனில் எல்லாம் பார்க்குறேன், கென பேர் வந்து கெனக்கென விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் நான். ஓகே, ஆனால் நாங்கள் வாசிக்கிற எல்லாம் வந்து உண்மை இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தர உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணால் அது வந்து எங்கே இருந்து வருது, யார் இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னவே அவைக்கு இந்த துறையில் வந்து எஜுகேஷன் இருக்கும் அண்டு பார்க்கணும். ஓகே, அது மாதிரி வந்து கெனக்க ஹோல் டேயும் கெனக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நியூஸை பார்த்துக்கொண்டே இருக்கிறது. ஓகே, அது வந்து உங்களோட மனநிலைக்கு நல்லதில்லை. இது வந்து எஸ்பெஷலி இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் இருந்தால். ஓகே, ஸோ சின்ன பிள்ளைகளுக்கும் அவங்க லைஃப்பில் இப்போ வந்து கிணக்கு மாற்றங்கள் வந்திருக்கு, ரைட்? முதல் வந்து ஸ்கூலுக்கு போய் கொண்டு வந்தவே அவை ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவீனம், பார்க்குக்கு போவீனம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போவீனம், இப்போ வந்து அவைய வீட்டை இருக்க சொல்லியிருக்கு. ஸோ இது முக்கியம் வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க பிள்ளைகளோட என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகே, பிகாஸ் நாங்கள் வந்து அவையோட கதை கடிக்கி அவை தாங்களாகவே ஏதோ எல்லாம் கற்பனை பண்ண தொடங்கிடுவிடும். அது மாதிரி வந்து பிள்ளைகளுக்கு முன்னால் இங்கே என்ன நியூஸ் பார்க்குறீங்க, என்னத்தை பற்றி கதைக்கிறீங்கன்றதையும் கவனிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அவை ஈஸியாக வந்து அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, மற்றது வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது எங்களோட உடம்புக்கும் நல்லது, எங்களோட மனநிலைக்கும் நல்லது.
உங்களுக்கு 7 மணிடா, நீங்கள் வீட்டுக்கு வெளியில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ வெளியில் நடக்க போகலாம், ஜாக் பண்ணலாம், பைக் பண்ணலாம். ஓகே, ஐ திங்க் என்ன பேர் நினைக்கிறேன் வந்து, நாங்கள் வீட்டுக்கு வெளியிலேயே போகக்கூடாதுண்டு. ஓகே, ஸோ அது வந்து உண்மை இல்லை. ஓகே, நாங்கள் வந்து எங்களோட ஃபேமிலியோட வீட்டுக்கு வெளியில் போகலாம், நடக்கலாம். ஓகே, ஆனால் வந்து நாங்கள் அட்டாக்கில் கார்னிக்கில் வந்து அந்த ரெஸ்பெக்ட், அந்த டிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அந்த 6 ஃபீட் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதுவும் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல விஷயம். அது மாதிரி வந்து இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸையோ நேருக்கு நேராக பார்க்கலாது. இதுவும் கிணப்பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனது விளங்கலாம், எனது கஷ்டமண்டு. ஆனாலும் உங்களுக்கு ஏழுமான வயசில் வந்து அவையோட தொடர்பு கொண்டு கான்டாக்டில் இருங்கோ. ஓகே, நட்டது உங்களுக்கு பிடிச்ச திங்ஸை நீங்கள் செய்யுங்கோ. ஓகே, ஸோ நாங்கள் எல்லாருமே யூனோ சரியான பிஸி லைஃப்ஸ் இருக்குது, ரைட்ஸ். நாங்கள் நிறம் சொல்லுவோம், ஓகே எனக்கு டைம் இருந்தால் நான் அது செய்வேன், நான் இது செய்வேன், எனக்கு ஒன்றுக்கும் டைம் இல்லையான்ட்டு. இப்போ வந்து உங்களுக்கு அந்த டைம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டைமில் வீ கேன் ட்ரை வந்து உங்களுக்கு அந்த புது ரெசிபி ட்ரை பண்ணலாம், உங்களோட க்ளாசெட்டை க்ளீன் பண்ணலாம், பெயிண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச திங்ஸை ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, எனக்கு எந்த எனக்கு கிளைண்ட்ஸ் சொல்லியிருக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் அவை வந்து ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸை இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேனும், அவை வந்து பிள்ளைகளுக்கு விதம் விதமாக சமைச்சு கொடுக்குறேனும், வீடு பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேனும், பிள்ளைகளுக்கு எனக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறேனும், ஆக்டிவிட்டிஸ் செய்கிறேனும், அப்போ அவைக்கும் அந்த ப்ரெஷர் ஃபீல் பண்ணணும், நானும் வந்து இப்படியெல்லாம் செய்யணுமெண்டு. ஓகே, ஆனால் எல்லாருடைய சூழ்நிலையும் உண்டு இல்லை. ஓகே, இந்த COVID-19 எல்லாரும் வேறு வர மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னா. ஓகே, ஸோ உங்களோட சுச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, சில பேருக்கு வந்து வேலை இல்லை, சில பேர் வந்து இப்போ வீட்டிலேருந்து வேலை செய்கிறனாம், சில பேருக்கு பிள்ளைகள் இல்லை, சில பேருக்கு பிள்ளைகள் இருக்குது, சில பிள்ளைகளுக்கு வந்து அவங்க பார்ட்னர்லேருந்து கூட சப்போர்ட் இருக்குது, ஹெல்ப் இருக்குது, சில பேருக்கு சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்குது. அப்போ உங்களோட சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும். அப்போ உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் உங்களுக்கு பிடிச்சதால செய்யுங்கோ. பட் அது நாங்கள் ஒரு நல்ல மனநிலையில் இருந்தால் தான் நாங்கள் எங்களோட பிள்ளைகளோடையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரிலேட் பண்ணி ஒரு பேரண்ட்டாக இருக்கலாம். ஓகே, நட்டது வந்து ட்ரை பண்ணி உங்களோட ப்ரெசண்ட்டில் இருங்கோ. ஓகே, உங்களோட டெய்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கோ. ஓகே, ஐ திங்க் எங்களை எல்லாருக்குமே ஆஸ் ஹியூமன்ஸ் இது நார்மல் வந்து எங்களோட மைண்ட் வந்து எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறது. ஓகே, இட்ஸ் வெரி நார்மல் திங். ஆனால் நாங்கள் எதிர்காலத்தை பற்றி டூ மச்சாக திங்க் பண்ணதுனால் எங்களுக்கு பதட்டம் அப்படி ஃபீல் பண்ணுறது. ஓகே, நாளைக்கு இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, ஐயோ இப்படி நடக்க போதே அப்படி நினைக்க வந்து கூட எங்ஸைட்டி பதட்டங்கள் வரும். ஓகே, ஸோ உங்கள் நீங்கள் வந்து ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கல, ஜஸ்ட் நோட்டிஸ் இட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட பிள்ளைகளோட விளையாடி கொண்டிருக்கிறீங்க, ஆனால் வந்து உங்களோட உடம்பு வந்து உங்களோட அங்கே இருக்குது, ஆனால் உங்களோட மைண்ட் வந்து அடுத்த மாதம் என்ன நடக்க போகுது, எப்படி அந்த பில் பே பண்ண போகிறீங்க, அதை பற்றி யோசிக்கிறீங்க. ஸோ ஜஸ்ட் நோட்டீஸ், ஓகே நான் வந்து இங்கே இருக்கேன், என் மைண்ட் அங்கே இருக்குது, ஜஸ்ட் பிரிங் யுவர் செல்ஃப் பேக். ஓகே, நான் இப்போ பிள்ளையரோட விளையாடிக்கொண்டிருக்கேன், லெட் மீ ட்ரை டு பி ப்ரெசன்ட். அதுக்காண்டி அதை பற்றி யோசிக்க கூடாதுன்னு இல்லை, அதுக்கு வந்து அதுக்கு டைம் எடுத்து அது இருந்து அதை பற்றி யோசிக்கலாம். பட் இப்போ நீங்கள் வந்து பிள்ளையரோடு இருக்கிறீங்க, ஸோ ட்ரை டு பி ப்ரெசன்ட். ஓகே, ஏண்டா உங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸாக்ட்லி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது இந்த சிச்சுவேஷனில். ஓகே, ஸோ ஒவ்வொரு டேயும் அந்த ஒன் பை ஒன்னாக அடுங்கோ. ஓகே, மற்றது வந்து இந்த COVID-19 பேண்டமிக்கால் நான் சொன்ன மாதிரி கிண பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னா, ஆனாலும் ஐ திங்க் நாங்கள் எல்லாருமே சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, நாங்கள் இதுக்கு நன்றியாக இருக்கிறோம்ண்டு, ரைட். ஸோ அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த டைம்லேயே உங்களுக்கு வேலி இருக்குன்ற நினச்சி நன்றியாக இருக்கலாம், ஒரு உங்களை பிள்ளையரோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதால் நன்றியாக இருக்கலாம், அல்லாட்டிக்கு கனடா மாதிரி ஒரு நாட்டில் இருக்கிற அண்ட் அதால் வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஃபைனான்ஷியல் ஹெல்ப் வருது, அதை நினச்சி நன்றியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பற்றி உங்களோட லைஃப்பில் இப்போ நன்றியாக இருக்கிறீங்களோ அதில் யோசிக்கிறதும் உங்களோட மனநிலைக்கு ஒரு நல்ல விஷயம். ஸோ இதான என் கொஞ்சம் டிப்ஸ் வந்து உங்களோட மனநிலையே எப்படி ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த COVID-19 நேரத்தில். உங்களுக்கு என்ன சப்போர்ட் ஹெல்ப் தேவைன்னா நீங்கள் வந்து 811 கால் பண்ணலாம். அதில் ஆப்ஷன் 2, அது வந்து உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு அங்கே கால் பண்ணி அவையோட கதைக்கலாம். மற்றது வந்து நான் வந்து இப்போ வார டியூஸ்டேலேருந்து எவ்ரி டியூஸ்டே 1 மந்த்துக்கு 1 o'clockலேருந்து 3 p.m. ஃப்ரீ கான்சல்டேஷன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் அந்த டைமில் என்ன கால் பண்ணால் நீங்கள் என்னோட கதைக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் நான் தந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு. நன்றி, வணக்கம்.